வணக்கம் அன்பு நண்பர்களே, ஞாயிறுதோறும் நாட்டு நடப்பை அறிவோம் பகுதி ஆறு. நம்முடைய கிரீன் தமிழ் டிவி யூடியூப் சேனலும் கிரீன் தமிழ் மகேந்திரா டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் வலைதளமும் இணைந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு அன்று நாட்டு நடப்பை அறிவோம் என்று நாம் தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். இன்றைய தினமானது இந்த வாரந்தோறும் நாட்டு நடப்பு ஆறாவது பகுதியை இன்று தொட்டிருக்கின்றது. தொடர்ந்து நண்பர்களாகிய உங்களுடைய பேராதரவோடு இனிவரும் காலங்களிலும் ஞாயிறுதோறும் பொது அறிவு புதையலாக இது வாரந்தோறும் மலரும் என்பதனை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஞாயிறிலிருந்து நேற்றைய சனிக்கிழமை வரையிலான அந்த ஒரு வார கால நிகழ்வுகளை, அதில் முதன்மையான செய்திகளை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். நம்ம கடந்த ஞாயிறன்று நாட்டு நடப்பை அறிவோம் அதன் பின்பாக செப்டம்பர் 15ஆம் தேதி ஒரு சிறப்பு பதிவு போட்டோம். அது என்ன அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்தே தினந்தோறும் கூட பதிவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் இருந்தன. குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள், செப்டம்பர் 16 கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய கி ரா, அதாவது கி ராஜநாராயணன் ஐயா அவருடைய பிறந்த நாள், செப்டம்பர் 17 பகுத்தறிவு பகலவன் வெந்தாடி வேந்தன் என்று அழைக்கப்படக்கூடிய ஐயா பெரியார், தந்தை பெரியார் அவருடைய பிறந்த தினம். குறிப்பாக ஒரு மாணவியை வந்து எனக்கு போனத்தில் கேட்டாங்க, ஐயா இன்று தந்தை பெரியாருடைய பிறந்த நாள், இன்று ஏதேனும் சிறப்பு தேர்வு உண்டா என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் தினந்தோறும் நம்ம பண்ண முடியலை, ஏன்னா பல்வேறு வேலைகள் இருக்கின்றன. அதில் நம்ம வாரந்தோறும் இது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஞாயிறுனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, நீங்கள் ஞாயிறு எழுதலாம், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் இந்த தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 100 தான் மின் சான்றிதழ் நம்ம கொடுக்க முடியும், அப்படித்தான் வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ சில பேர் பார்க்குறாங்க, நம்ம ஒரு டைம் ஒரு காலம் வச்சுருக்கோம், அதாவது தினந்தோறும் இரவு 8 மணி அப்படிங்கிற ஒரு நேரம் வச்சுருக்கோம். சில பேர் 8:30 அல்லது 9 மணிக்கு வந்து, ஐயா இன்னும் திறக்கவே இல்லை, கூட்டியாக கிடக்குதே அப்படின்றாங்க. அதாவது 100 பேர், அதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்கள் முதன்மையான நபர்கள் வந்து அந்த சான்றிதழ் வந்துடும். அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, ஐயோ நம்ம போய் பார்த்தா எப்பவுமே அது கூட்டியாக கிடக்குது, திறந்து விடுங்க ஐயா அப்படின்லாம் சில நண்பர்கள் கேட்குறாங்க. அதாவது அது இயல்பாகவே அவங்க வந்து கூகுளிலிருந்து வச்சுருக்காங்க. 100 மெயில் மின்னஞ்சல் போயிடுச்சுன்னா நமக்கு அந்த பகுதியானது தேர்வானது லாக் ஆயிரும், மறுநாள் 8 மணிக்கு நீங்கள் எழுதலாம். அதனால் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு நீங்கள் நினைக்காதீங்க தயவுசெய்து. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் இந்த வாரத்துக்குள்ள நீங்கள் பகுதி 2 ஞாயிறுதோறும் நாட்டு நடப்பு அறிவோம் பகுதி 2 எழுதணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்ம பிளாக் ஸ்பாட்டில் உள்ள அந்த வலைதளத்தில் உள்ள அந்த 2வது தேர்வை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதையும் நீங்கள் எழுதலாம். அதற்கான சான்றிதழ் எல்லாமே நம்ம வந்து மிக சிறப்பாக அந்த சான்றிதழ் அதுக்குன்னே செய்யக்கூடியவங்க ஆள் மூலமாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு தேர்வு என்றாலும் கூட அதை திறம்பட சிறப்பாக செய்யணும்னு குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வந்து அந்த சான்றிதழ் வந்து நல்லா இருக்குங்கய்யா, எங்களுக்கு தொடர்ந்து இது போல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்முடைய கிரீன் தமிழ் டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நம்ம வலைதளத்தில் இணைந்தவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமையாக வந்து உடனே வந்துடுது. ஏன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த காட்சி பதிவுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு அந்த சிவப்பு கலரில் இருக்கிறத நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வினாடி உங்களுக்கு வந்துடும். அதனால் முதல்லே அந்த 100 பேரில் வந்து நீங்களும் சேர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் 16 அதாவது கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஐயா கே ராஜநாராயணன் அவர்கள், அதாவது இப்போ 100வது நோக்கி அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிறந்த நாள்னு வந்து வச்சு, அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து கண்மணி குணசேகரன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தோட வந்து விருது கொடுத்தாங்க. அந்த கண்மணி குணசேகரங்கிற வந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து பணிமனையில் ஊழியராக பணி செய்யக்கூடியவர், மிகச்சிறந்த கவிஞர் எழுத்தாளர். நம்முடைய கீரா ஐயாவுடைய ஒவ்வொரு பிறந்தநாள், இன்னொன்று கீரா அப்படின்னாலே கி ராஜநாராயணன் அவர் வந்து சின்ன வயசில் எழுத தொடங்கலை. இப்போ சொல்கிறோம் இல்லையா, நான் 12 வயசில் எழுதுனேன், 15 வயசில் எழுதுனேன், 18 வயசில் எழுதுனேன். இப்போ நான் வந்து 18 வயசில் வந்து கவிதை நூல் வெளியிட்டேன், இந்தியனை எழுந்து நில் அப்படின்னு. ஆனால் கி ராஜநாராயணன் ஐயா வந்து 40 வயசுக்கு மேலே தான் பேனாவே பிடிச்சிருக்கிறாங்க, எழுதவே தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் 40 வயசுக்கு மேலே அவர் எழுத தொடங்கினாலும் இந்த கரிசல் இலக்கியத்தினுடைய ஒரு முன்னத்தியர்
அது கிராமத்தினுடைய மொழி நடையில் சொல்லணும்னா முன்னத்தியர். நான் வந்து கரசக்காடு பகுதி, அவர் வந்து கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய எடைசேவல் என்ற கிராமம், எனக்கு கோவில்பட்டி எட்டேபுரம், எட்டேபுரம் அருகில் இருக்கக்கூடிய பொன்னையாபுரம் என்று எங்கள் கிராமம். முழுக்க முழுக்க அந்த கிராமத்து சொல்லில் சொல்லணும்னா மானாவாரி நிலம்பம், அதாவது வானம் பார்த்த பூமி, மழை பெய்தால் மட்டுமே அங்கு விவசாயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் அவருடைய கதைகள் எல்லாமே மிக பிரமாதமான 1991 வந்து கோபலாபுரத்து மக்கள் என்ற நாவல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெறுகிறது. அவரே சொல்கிறார், அந்த காலகட்டத்தில் இதை நாவல்னு ஏற்றுக்கிறல, ஆனால் இன்று கோபலாபுரத்து மக்களை வந்து கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா எழுத்து என்பது மாறிக்கொண்டே இருக்கும், பேசுவது போல் எழுதுதல், அதுதான் அந்த கிராமத்து எழுத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றின்னா அதுதான். என்ன கீரா ஐயா அவரை பின்தொடர்ந்து தான் எழுத்தாளர் பூமணி அவர்கள், எழுத்தாளர் சோ தர்மன் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள், அதே மாதிரி மேலாண்மை பொன்னிச்சாமி ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாமே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி யாரு அப்படின்னா ஐயா கே ராஜநாராயணன் அவர்கள் தான். அவரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து 2000 கிடச்சிச்சு. தோழர் பா சிவபிரகாசம் அவருடைய தெக்கத்தி ஆத்மாக்கள் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழா வந்து சென்னையில் நடந்தது. அந்த விழாவிற்கு ஐயா பா சிவபிரகாசம் அவர்கள் அழைத்திருந்தார். அங்கே போகும்போது இந்த நீங்கள் இப்போ பார்க்குற இந்த புகைப்படம் வந்து 20 முன்பு எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அங்கே நிறைய மிகப்பெரிய எழுத்தாளர்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ செப்டம்பர் 16 நம்முடைய கே ராஜநாராயண் ஐயா அவர்கள் வந்து அகவையை 98 முடித்து 99 பிறந்த நாளில் வந்து கொண்டாடி இருக்கிறாரு. நம்முடைய புதுச்சேரி முதலமைச்சர் நேரடியாகவே அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரை வந்து வாழ்த்தியிருக்கிறாரு. அதாவது வாழ்த்துதல் என்பதை விட அவரிடம் வாழ்த்து பெறுவது என்பதுதான் இளையவர்களுக்கு வந்து ஒரு மிக பொருத்தமானதாக இருக்கும். நான் பள்ளி பருவத்தில் படிக்கின்ற பொழுது அவருடைய கதவு அப்படிங்கிற ஒரு கதையை ஒன்று படித்தேன், நான் பாடத்திட்டத்தில் இருந்துச்சு. அதாவது அது அவருடைய 2 கதை. ரங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு கூலி விவசாயி கணவன் வந்து வேலை நிமித்தமாக 3-4 வெளியூர் போயிடுறாரு. அந்த தீர்வை கட்டணும், அதாவது வரி கட்டணும், அது தலையாரி வந்து சொல்லி டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, கட்ட முடியல. ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வீட்டு கதை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகள்லாம் கதவு இல்லாமல் ரொம்ப சங்கடப்படும், அந்த கை குழந்தை வந்து குளிரில் வந்து இறந்து போயிடும். அப்புறம் அந்த பையன் சீனிவாசன் அப்படிங்கிற அந்த ரங்கம்மாவுடைய மகன் வந்து ஒரு 2-3 கழித்து ஒரு இடத்துல அந்த கதவு வந்து இருக்கிறத பார்த்த உடனே, ஏ அடே அப்பா நம்ம கதவு வந்து நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதவை வாஞ்சியோடு தடவுவதாக அந்த கதையை அவர் நிறைவு செஞ்சுருப்பார். இதில் என்ன அப்படின்னா அது வெறும் கதவு மட்டுமல்ல, இன்றைக்கும் நீங்கள் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா கதவுல வந்து அந்த கொக்கி மாதிரி இருக்கும், அப்படி கைப்பிடிக்கிற மாதிரியே ஒரு 4 வச்சுருப்பாங்க. அந்த கதவு வந்து கலைநயத்தோடு இருக்கும், ரொம்ப கனமாக இருக்கும். இன்னொன்று சாவி கூட தேவையில்லை சில கதவுகளுக்கு, நம்ம விரலை அப்படியே உள்ளே விட்டு ஒரு தென்னும்னா அப்படியே அந்த பூட்டு வந்து திறந்துடும். அந்த அதில் உள்ள இருக்கிற கொண்டியை வந்து அப்படியே விரல்கிட்டே தூக்கி விட்டுட்டு அப்படியே திறந்துடலாம். இந்த மாதிரியான ஒரு இயல்பாக உள்ள ஒரு கதவு அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அடே அப்பா அந்த மனுஷன் விளையாடி இருப்பார் பாருங்க, அதுதாங்க கே ராஜநாராயணனுடைய வெற்றி. ஸோ தர்மன் ஐயா அவர் சொல்லுவார், நாங்கள் கோவில்பட்டியிலிருந்து எடைசேவலுக்கு நாங்கள் போகும்போது ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு புத்தகம் கொடுப்பாங்க, சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்புவாங்க அவங்க வீட்டில், அந்தளவுக்கு வந்து அவர் ரொம்ப கவனிப்பார் அப்படின்னு. அத்தகைய ஒரு பெரிய மனிதர் நம்முடைய கே ராஜநாராயணன் ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளினை செப்டம்பர் 16 வந்து கொண்டாடி இருக்கிறாரு. அது பற்றிய ஒரு சிறப்பு பதிவே நம்ம போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவருடைய சிஷ்ய பிள்ளைய நிறைய பேர் இருக்காங்க, குறிப்பாக கலைஞரன் அவர்கள் எழுத்தாளர் தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைய பெற்று சமீபத்தில் வந்து அவங்க காலமாயிட்டாங்க. அவருடைய நெல்லை வட்டார வழக்கு புத்தகத்தில் நான் சேகரித்து கொடுத்த ஆமராசன் கதை ஒன்று அவர் சேர்த்துருக்கிறார். இப்போ நான் சொல்வது வந்து 2001 கலைஞரன் அவர்கள், அதே போல் அம்மா பாரத தேவி அவர்கள், இவருடைய கதைகள் எல்லாமே கிராமத்தில் வந்து சேகரித்து ஐயா கி ராஜநாராயணன் ஐயா அவர் வந்து நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வட்டார வழக்கு சொல்லாகிறாதின்னு ஒன்று, அதே போல் ஒரு அவருடைய புத்தகங்கள், அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கி ராஜநாராயணன் தேர்ந்தெடுத்த கதைகள் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நாட்டுப்புற கதை களஞ்சியம் ஒரு 940 பக்கங்களுக்கு மேலே நாட்டுப்புற கதை களஞ்சியம் அப்படிங்கிற அவருடைய கதைகள்லாம் சேகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு கதைகளாகவும் இருந்தாலும் சரி, அதே மாதிரி வயது வந்தவர்களுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, எல்லா நூல்களும் நம்முடைய கிராமத்தை பிரதிபலிக்கக்கூடியது. அப்படியே அந்த வார்த்தைகள் நீங்கள் அப்படி உள்ளே போயிட்டு வந்தோம்னா, ஆனால் இது இல்லை என்ன ஒரு சிரமம் அப்படின்னா மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அது கொஞ்சம் வாசிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்.
நம்ம இலைக்கு நடக்கும் கிராமத்தில் உள்ள அந்த நம்ம சொல் பேச்சு வழக்கலை படிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த கிராமங்கள் தானே அவர் முழுக்க முழுக்க ஆடுகளை பற்றி மாடுகளை பற்றி கிராமத்து மனிதர்களை பற்றி அது மிக பிரமாதமாக இப்போ அதனுடைய தாக்கம் கூட சொல்லலாம். இப்போ நான் கடந்த வாரம் வந்து என்னுடைய ஒரு கட்டுரை தினமலர் நாளிதழ் மதுரை பதிப்பில் வெளிவந்திருந்தது, இன்பம் தரும் இனிய கிராமங்கள்னு. அது இந்த பதிவு பண்ணுற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தொலைத்தொடர்பில் ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி பேசினார், அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை கூட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிராமங்களில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை மிக அற்புதமாக வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் படைப்பாளி யார் அப்படின்னா நம்முடைய கே ராஜநாராயணன் ஐயா அவர்கள். அவர்கள் 100 ஆண்டை கடந்தும் நம்முடைய தமிழ்கூறும் நல்லுலகிற்கு அவர்கள் தன்னுடைய எழுத்தால் பங்களிப்பு தர வேண்டும் என்று இந்த இணைய தருணத்திலே நாம் வேண்டுகிறோம். செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவருடைய பிறந்த தினம். நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மிக அற்புதமாக சொல்வார், தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் அப்படிம்பார். இந்த ஒரு பகுத்தறிவான கருத்துக்களை இந்த பூமி பந்தில் முதல் முதல் விதைத்தவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில். ஏன்னா அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வந்து பெண்ணடிமை, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, சொத்துரிமை மறுக்கப்பட்டது. அப்போ ஒரு பெண் என்பவள் வெளி உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஆணுக்கு நிகராக மதிக்கப்பட வேண்டும், அதற்கு கல்வி அவசியம். அதே போல் விதவைகள் வந்து கணவனை இழந்த பெண்களும் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பல புரட்சிகரமான சிந்தனைகளை வித்திட்டவர் யார் அப்படின்னா நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். அவர்கள் தான் திராவிடர் கழகத்தை தோற்றுவித்தவர். அது மட்டும் இல்லை, முன்னாடி வந்து பார்த்தோம்னா இப்பயும் கூட சில இடங்கள் இருக்குது அவங்க பெயர் இருக்கும். அதாவது இது ரெண்டு விதமாக சொல்லலாம் நினைக்கிறேன் நான். ஒன்று ஈ வே ரா அப்படின்னு வச்சுக்கோம்னா ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி ஈ வேரா பெரியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இந்த பெயருக்கு பின்னாடி சாதி போடக்கூடிய ஒரு வழக்கம் இன்றும் சில இடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்து நம்ம டாக்டரேட் போடுற மாதிரி சில பேர் இன்றைக்கும் கூட அந்த சாதி பெயரை வந்து பின்னாடி போட்டுக்கிடுவாங்க. அதை வந்து செங்கல்பட்டு நடந்த ஒரு சுயமரியாதை கூட்டத்தில் தான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய பெயருக்கு பின்பு வரக்கூடிய ஜாதியை வந்து துறக்கிறார். வேணா இந்த சாதி பெயர் இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ராமசாமி பெரியார் என்று வந்து தந்தை பெரியார் அவர்கள் அழைக்கப்படுகின்றார். ஆக தான் வந்து சொன்னால் மட்டும் போதாது, ஒரு தலைவன் என்று சொன்னால் சொல்வதை போல் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். அவர் கதராடை, அது மட்டுமில்லை தான் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களுக்கு மேலே வந்து வெட்டி எறிந்தார், அதாவது இந்த கல் அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். ஆக பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுகின்ற தந்தை பெரியார் அவருடைய பிறந்தநாள். நம்ம பெரியாருக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம அதை ஒரு அரசியல், அது ஒரு நீண்ட வரலாறு. தந்தை பெரியார் அவர்கள், தந்தை பெரியாரிடத்திலிருந்து அறிஞர் அண்ணா அவர்கள், அவரிடமிருந்து திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றுகிறது. அதன் பின்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று புதிதாக உருவாகிறது. அது நம்ம அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போகலை. சமீபத்தில் நடைபெற்ற இந்த மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு சொன்னோம் இல்லையா, நீட். நம்ம கடந்த வார ஞாயிறன்று நாட்டு நடப்பு அறிவோம் அதில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 3 மாணவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு துயரச் சம்பவம் நடைபெற்றது. அது வருத்தமான செய்தி, அது பற்றி நம்ம ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி 7.5 விழுக்காடு மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மருத்துவ படிப்பிற்கான ஒரு உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்ட மசோதாவை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த கல்வியாண்டு, அதாவது போன கல்வியாண்டு, அதுக்கு முந்தின கல்வியாண்டுலேருந்து பார்த்தோம்னா புதிய புத்தகங்கள் வந்து உருவாக்கப்பட்டன. பல நாட்கள் ஆய்வு செய்து கல்வியாளர்கள் அறிஞர் பெருமக்கள்லாம் சேர்ந்து அந்த நூல் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இந்த நீட் தேர்வுக்கு பின்பாக ஒரு ஆய்வு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த நீட் தேர்வுக்கு நம்முடைய தமிழக பாடத்திட்டத்திலிருந்து 96% வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே பாருங்கள், அப்போ அந்த நூல் புத்தகம் வந்து எவ்வளவு தரமானதாக நம்முடைய கல்வியாளர்கள் அதை தயாரித்திருக்கிறார்கள். இந்த இனிய தருணத்தில் நம்முடைய மேனாள் பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை நாம் நன்றியோடு நினைவு கூர்கின்றோம். செப்டம்பர் 15 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மக்களாட்சி தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
அது மக்களாட்சி அப்படின்னா நம்ம பசங்க சொல்லிடுவாங்க. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துகின்ற ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி. இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம். பீகாரை சேர்ந்த 60 வயது விவசாயி லாங்கி பூயான் அப்படிங்கிறவர் தனி ஒரு நபராக இருந்து 3 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒரு கால்வாயை வந்து மலைகளிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை அவர் நம்ம விவசாயத்திற்காக பயன்படுத்தணும்னு சொல்லி தனி ஒரு மனிதனாக இருந்து 30 ஆண்டுகளாக போராடி அந்த 3 கிலோமீட்டர் தூரமுள்ள கால்வாயை உருவாக்கியிருக்கிறார். அவர் அந்த வேலையை செய்யும்போது யாருமே அவருக்கு உதவி செய்யலையா, தன்னந்தனியாக இருந்து உருவாக்கியிருக்கிறாரு. தான் உருவாக்கினாலும் கூட அவர் என்ன ஒரு பெருந்தன்மையை சொல்கிறாருன்னா, இது எனக்கு மட்டுமில்லை எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் தான், அது மட்டுமில்ல வனவிலங்குகளுக்கும் இது பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உண்மையிலேயே நம்ம சொல்கிறோம் இல்லையா, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பதைப் போல, இந்த மாதிரி நல்லது செய்யக்கூடிய ஒரு சிலரால் இந்த உலகமானது இன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகமானது அண்ணா தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ ஒரேதாக இருக்குது இல்லையா, இதை வந்து 2 பிரித்து ஆராய்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து தொடங்கியிருக்கிறாங்க. 1978 தான் முதன் முதலாக அண்ணா பல்கலைக்கழகமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அது தற்போது ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பல்கலையானது 2 பிரிக்கப்பட்டு இருக்கிறது. செப்டம்பர் 17 அன்று நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வந்து தன்னுடைய 70வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். அது அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், அது குஜராத்தில் முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து சொல்கிறார், நான் எப்போதும் சிஎம் ஆகவே இருப்பேன். அதாவது சிஎம் அப்படின்னா நம்ம வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கான சுருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொன்று சிஎம் அப்படின்னா காமன் மேன், அதாவது சாதாரண மனுஷன், ஒரு பொது ஜனங்களில் ஒருவனாக நான் எப்போதும் இருப்பேன் என்று நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கோட்டயம் மாவட்டம் புதுப்பள்ளி அப்படின்ற சட்டமன்ற தொகுதியிலிருந்து 1970 இருந்து இப்போ வரைக்கும், அதாவது 50 ஆண்டுகள் ஒரே தொகுதியில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் பொன்விழாவை கண்டிருக்கின்றார் நம்முடைய கேரள முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டி அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். இந்த ஆன்லைன் விளையாட்டுலாம் தடை செய்யணும்னு சொல்லி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஒரு சுல்லாம் ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணியிருக்கான். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் ஒரு 7 வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, செல் எடுத்து ஆன்லைனில் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு அவன் ஏதோ உள்ளே போய் விளையாடிருக்கான். அங்கே அந்த அவங்க அப்பாவுடைய வங்கி கணக்கு அது ஏதோ போட்ட உடனே ஓடிபி வந்திருக்கு. அந்த நம்பரையும் போட்டு கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் களை வெட்டான். அங்கே வந்த செய்தி முழுக்க குறுந்தகவல் முழுக்க அழிச்சிட்டான். அவங்க அப்பா வந்து வங்கிக்கு போய் பணம் எடுக்கலாங்கிறதுக்காக போகிறாரு. அங்கே கணக்கிலிருந்து 90,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டிருக்கு. அவர் அதிர்ச்சியாகி வீட்டில் வந்து மகன்கிட்ட கேட்குறாரு, டே என்னடா 90,000 ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கே, நீ எதுவும் விளையாண்டே, என்னடா செஞ்சேன்னு. அப்போ தான் அவன் சொல்லியிருக்கேன், ஆமாப்பா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு ஒன்று விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஒரு அதாவது இந்த அலைபேசி என்பது அறிவுபூர்வமாக சின்ன குழந்தைகள் வந்து பயன்படுத்திக்கிறலாம் படிப்பு தொடர்பாக. இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் அதுன்னு போயிட்டுருக்கு. அவன் கொஞ்ச நேரத்தில் 90,000 கழிவுட்டான். அவங்க அப்பா பார்த்தார், 90,000 கழிவுட்டியில் 90,000 வரைக்கும் எழுது அப்படின்ட்டார். அவன் கொஞ்ச நேரம் எழுதிட்டு திணறி போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பான்னு சொல்லி அறிவுரை வழங்கியிருக்கின்றார். ஆக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தயவு செய்து இந்த மாதிரியான விளையாட்டுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. அப்படி போயிட்டு ஏதாவது வருதுன்னா, தகவல் வருதுன்னா உடனே பெற்றோருக்கு சொல்லுங்கள். நீங்கள் பாட்டுக்குள்ளே வாயை கட்டி வயிற்று கட்டி சம்பாரித்த பணத்தை எல்லாம் எவனோ ஒருத்தனுக்காக நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக இருக்கணும். அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் என்று சொல்லப்படக்கூடிய விளையாட்டு நம்ம ஏற்கனவே முன்ன ஒரு பதிவில் பார்த்தோம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வந்து தொடங்குகின்றது. முதல் ஆட்டத்தில் வந்து சென்னை மற்றும் மும்பை இந்த 2 அணிகளும் மோதியிருக்கின்றன என்ற ஒரு விளையாட்டு செய்தியும் சொல்லி, ஞாயிறுதோறும் நாட்டு நடப்பே அறிவோம் என்ற இந்த பகுதி 6 இத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன். ஏன்னா நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய செய்தி ஒன்றை தொட்டு அது அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்புறம் அதை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் என்னடா இது, இந்த மனுஷன் வாய் மூட மாட்டேன்றானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் கடந்த 1 வார காலமாக நடைபெற்ற நிகழ்வுகளினுடைய ஒரு தொகுப்பாக இதை நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. அதை இன்னும் சொன்னால் காலமானது
ஒரு அரை மணி நேரமாக முக்கால் மணி நேரமாக போயிடும். அது நமக்கு பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் அது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு தொய்வை தரும் என்ற அடிப்படையில் இத்தோடு இந்த பகுதி ஆறினை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் இதயத்தோடும் இணையத்தோடும். நன்றி, வணக்கம்.